ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்என்ஆருக்கும் டபிள்யூஇஎஃப் இந்த மேட்சோட கிராண்ட் லீக் டீமு பிளேயரோட ஸ்டாட்ஸு, பிச்சு ரிப்போர்ட்டு, ஒன் வின் அப்ளிகேஷனுக்கான டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் நீங்கள் புதுசாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணலைன்னா டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பிச்சு ரிப்போர்ட்டு, பிச் வந்து பேட்டிங்குக்கும் அண்ட் மீடியம் ஃபாஸ்ட் பவுலிங்க்கும் இந்த பிச்சு சப்போர்ட் ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆவரேஜாக இந்த கிரவுண்டில் 175 ரன்கள் வரைக்கும் அடிக்கப்படலாம். ஒன் வின்னுக்கான டிப்ஸு வந்து பார்த்திங்கன்னா, செகண்ட் பேட்டிங் வந்து இந்த பிச்சில் வின் பண்ணுவாங்க. ஒன் வின் பொறுத்தளவுக்கு எந்த டீம் வின் பண்ணுவாங்கன்னு சொன்னால் மட்டும் போதும், பல லட்சங்களை ஈஸியாக வின் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வேறு லெவலில் வின் பண்ணிக்கிட்டுருக்காங்க டெய்லியுமே, சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். டவுன்லோடு லிங்க் டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் சர்ச்சு, டெலிகிராமில் போயிட்டு அட்டு பாலா எஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் உங்களுக்கு கிடைத்துவிடும். எம்என்ஆர் பிளேயர்ஸோட ரீசண்டாக நடந்த ஸ்டாட்ஸ் வந்து பார்க்கலாம். ஜாஸ் பட்லர் கடைசி ஒரு 10 மேட்சுக்குள்ளே ஜாஸ் பட்லர் 214 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. பில் சால்ட் வந்து 256 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. வைன் மேட்சன் 299 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. மேக்ஸ் ஹோல்டன் 186 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. பவுல் வால்டர் 146 ரன்கள் மற்றும் 15 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சிருக்கிறாரு. சிக்கந்தர் ரசா 258 ரன்கள், 7 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சிருக்கிறாரு. ஜெமி ஓவர்டன் 67 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருக்கிறாரு, விக்கெட் எதுவும் வரலை. டாம் ஹேட்லி 1 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சிருக்கிறாரு ரீசெண்டாக. ஃபருக்கி 22 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சிருக்கிறாரு. மிச்சல் ஸ்டான்லி 2 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சிருக்கிறாரு. டபிள்யூஇஎஃப் பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வந்து பார்க்குறோம். ஜானி பேஸ்டோ 79 ரன்கள் தான் அடிச்சிருக்கிறாரு, 4 இன்னிங்ஸ் தான் விளையாடிருக்கிறாரு ரீசெண்டாக, சரிங்களா? டிகே கேட்மோர் 301 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. ஜோ கிளார்க்கு 258 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. ஸ்டீபன் இசிக்னாசி 141 ரன்கள் அடிச்சிருக்கிறாரு. கிளென் பிலிப்ஸு 250 ரன்கள் மற்றும் 1 விக்கெட்டுகளை வேற கைப்பற்றி வச்சிருக்கிறாரு. டேவிட் வில்லி 176 ரன்கள், 12 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சிருக்கிறாரு. பென் க்ரீனு 55 ரன்கள், 7 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சிருக்கிறாரு. ஆர்விடி மேர் வந்து 1 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சிருக்கிறாரு. டேவிட் பைன் 12 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சிருக்கிறார். ஹாரிஸ் ரவுஃப் 3 விக்கெட்டுகள், மேஷன் கிரான் 7 விக்கெட்டுகளை கைப்பற்றி வச்சிருக்கிறாரு. இப்போ நான் கொண்டு வந்திருக்க அந்த கிராண்ட் லீக் டீமை ஷோ பண்ணுறேன், பார்க்கலாம். மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. டீம் நம்பர் 1 பார்க்குறீங்க. முக்கியமாக இந்த மேட்சில் எம்என்ஆர் ஜெயிப்பாங்களா அல்லது டபிள்யூஇஎஃப் ஜெயிப்பாங்களான்னு ஒன் வின் அப்ளிகேஷனில் சொன்னால் மட்டும் போதும், பல லட்சங்களை ஈஸியாக வின் பண்ண முடியும், சரிங்களா? டவுன்லோடு லிங்க்கு டெலிகிராமில் கொடுத்துருக்கேன். சரி, டீம் நம்பர் 1 பார்க்குறதுக்கு முன்னாடி கிராண்ட் லீக் போகிற நண்பர்கள், நீங்கள் வந்து உங்கள் டீமை ரொம்ப ரிஸ்க்காக வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படின்னா தான் கிராண்ட் லீக் நம்மளால் வின் பண்ண முடியும். ரிஸ்க் எடுக்கும்போது கொஞ்சம் லாஸ் வரத்தான் செய்யும். அதை எல்லாமே நீங்கள் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் கிராண்ட் லீக்கை வின் பண்ண முடியும், சரிங்களா? சேஃபான டீம் போடுறதுக்கானால நம்மளால் போட்ட அமௌண்ட்டை தான் எடுக்க முடியுமே தவிர ப்ராஃபிட் வந்து பார்க்க முடியாது. சேஃபான டீம் நீங்கள் வந்து போடுற மாதிரி இருந்தீங்கன்னா ஸ்மால் லீக்கில் ப்ளே பண்ணலாம், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம டீம் நம்பர் 1 ஜோய் பட்லர் வந்து எடுத்துருக்கோம். பேஸ்டோ, கிளார்க்கு, மேட்சன் வைஸ் கேப்டன், டி கொலீர் வந்து எடுத்துருக்கோம், கேட்மோர், சால்ட் கேப்டன், கிளென் பிலிப்ஸ் எடுத்துருக்கோம், சிக்கந்தர் ரசா, பி வால்டர், ஃபருக்கி, எம் ஸ்டான்லி வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இது முதல் மேட்சுக்கிற காரணத்தினால நம்ம வந்து ஒன் சைடாக எம்என்ஆர் அந்த டீம் சைடு நம்ம ஃபேவரட்டாக இந்த ஒரு டீம் நம்ம வந்து எடுத்திருக்கோம். இந்த ஒரு டீமை வச்சு நீங்கள் வந்து கேப்டன் வந்து சிக்கந்தர் ரசா, பி வால்டர், ஃபருக்கி, பட்லர், நீங்கள் வந்து எம்என்ஆர் சைடு வந்து இந்த ஒரு டீமை வச்சு கேப்டன் நீங்கள் வந்து ரொட்டேஷன் பண்ணி பார்க்கலாம், சரிங்களா? இது கொஞ்சம் ரிஸ்க்கான கிராண்ட் லீக் டீம் தான், சரிங்களா? டீம் நம்பர் 2, உங்களுக்கு பர்சனல் டீம் தேவைப்பட்டால் டெலிகிராமில் என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நிறைய நண்பர்களை கிராண்ட் லீக் வின் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே. இங்கே வந்து நம்ம வந்து பட்லர் எடுத்திருக்கோம், பேர்ஸ்டோ எடுத்திருக்கோம், கிளார்க் வந்து வைஸ் கேப்டன், மேட்சன், டி கொலீர் கேட்மோர் கேப்டன், பி சால்ட்டு, பிலிப்ஸு, சிக்கந்தர் ரசா, டேவிட் வில்லி,
பி க்ரீனு, ஹெச் ரவுஃப் வந்து பார்த்தீங்கன்னா பிக் பண்ணி வச்சுருக்கோம். இந்த பிச்சை பொறுத்தளவுக்கு ரீசண்டாக வந்து 180 ரன்களுக்கு மேலே தான் இந்த பிச்சில் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு அதிகமாக விக்கெட்டுகள் இந்த பிச்சில் கிடச்சிருக்கு. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து டீம் எடுத்தாலே போதும், வின் பண்ண முடியும். சேசிங் டீம் மெயினாக வந்து அதிகமாக வின் பண்ணியிருக்கிறாங்க ரீசண்டாக இந்த பிச்சில். சேசிங் டீமுக்கு இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து கொடுத்து பார்க்கலாம், சரிங்களா? ஸோ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க, ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் ஜிஎல்ஏ வின் பண்ண முடியும். ஸோ நேற்று கூட உமன்ஸ் மேட்ச்சில், இலங்கை உமன்ஸ் மேட்ச்சில் நம்மளோட டீம் வந்து வெறும் 35 பாயிண்ட்ஸில் வந்து கிராண்ட் லீக்கை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்க்காக ட்ரை பண்ணுங்கள், நம்ம டீம் வேறு லெவல் டாப்பில் வந்து போகும், சரிங்களா? இல்லை ப்ரோ எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொன்னிங்கன்னா டெலிகிராமில் என்னை கான்டாக்ட் பண்ணி பர்சனல் டீம் வாங்கிக்கலாம். ஸோ மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ பதிவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் எஸ் தமிழ் பாலா.